அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் பிரியா சரவணா பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம டுடே விளாக்ல பார்க்க போகிறோம். டுடே விளாக்ல நாங்கள் கார்த்திகை ஜோதி அன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். அதாவது பழனிக்கும் கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கும் போயிருந்தோம். காலை நேரமே ரெண்டு பக்கம் போயிட்டு வரக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. வந்ததையுமே நாங்கள் ஜோதி போட்டு வீட்டில் ஜோதி போட ஆரம்பிச்சிட்டோம். அந்த விழாக்கு தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் பிரியா சரவணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வைக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஆளு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணுன்னா அப்போல்லாம் உங்களுக்கு என்னுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நம்ம இப்போ வீடியோஸ்குள்ளே போயிடலாம். பாப்பாங்களையெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறக்கு நேரமே கிளப்பி விட்டுட்டு சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரமே வேன் வரக்கு ஸ்கூல் வேன் வரக்கு முன்னாடி நேரமே நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி இப்போ நாங்கள் பழனிக்கு போயிட்டுருக்கோம். மேலே வந்து நாங்கள் அந்த யானைப்பாத தடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் போனால் கொஞ்சம் கால் வலி இல்லாமல் இருக்கும். அதனால அந்த தடத்தில் போயிட்டுருக்கோம். அங்கே சிலைக்கு பக்கத்தில் ஔவையார் பாட்டி நின்றுட்டுருக்காங்க. அந்த சிலைக்கு வந்து பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். மேலிருந்து ஒரு மூணு படி நாங்கள் மாறி வந்துட்டோம். இப்போ ஹைட்லேருந்து பார்க்கும்பொழுது இப்படி தான் இருந்தது. அங்கங்கே குடிநீருக்கு இணைப்புகள்லாம் வச்சுருக்காங்க, நல்ல தண்ணி பைப்பு. நம்ம தாகம் எடுக்கும் போது நம்ம குளிச்சுட்டே நடந்துக்கலாம். அதனால் நாங்கள் வாட்டர் கேனெல்லாம் கையில் கொண்டு போகல. நானும் மச்சான் அண்ணா பெரியம்மா நாலு பேர் நாங்கள் போனோம். மேலே படியேறி நாங்கள் மேலே மலைக்கு மேலே போயிட்டோம். அங்கே வந்து இந்த மாதிரி காவடி கொண்டு வந்திருந்தாங்க. அந்த காவடி ஆட்டம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி காவடியாக வந்திருந்தவங்க பார்த்தா கேரளாக்காரங்க மாதிரி தான் தெரிஞ்சாங்க. மலையாள பாஷை தான் பேசுனாங்க. இதுக்கப்புறமா மேலே நாங்கள் 20 ரூபா டிக்கெட் வாங்கி அதுலேயுமே ரொம்ப நேரம் கியூவில் நின்று தான் நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வரையில் இந்த மாதிரி சோக மாதிரி முன்னாடி போட்டிருந்தாங்க. அது வந்து காத்திய தீபம் போடுறதுக்கான செட்டப் அப்படின்னாங்க. இப்போ நாங்கள் முன்னாடி கோபத்தியெல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறமா நானும் பெரியம்மா அண்ணா நாலு பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கீழே இறங்கில ரொம்ப பசி ஆயிடுச்சு. ஏன்னா கியூவில் நின்றுதே 3 மணி நேரம், சாமி கும்பிட்டு முடிக்கல 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் பசி ஆயிடுச்சு. மேலே நடந்து போன கலப்பு வேறு. அதனால் நம்ம தேங்காய் பழம் உடைச்சோம் இல்லைங்களா, அந்த தேங்காயவே உடைச்சி வச்சேன் நான் அண்ணன் எல்லோரும் சாப்பிட்டு வந்தோம். இந்த டைம் மேலே வந்து பழனியில் குரங்குகளாக கம்மியாக தான் இருந்தது. இந்த மாதிரி இறங்கி வர இந்த தடத்தில் மட்டும்தான் இந்த ஒரு மரத்தில் தான் குரங்கு இருந்துச்சு. அப்புறம் குரங்கு எங்கேயுமே நாங்கள் பார்க்க முடியல. அப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு வர்றாரு மச்சான், பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வர்றாரு. அப்புறம் அது இல்லாமல் ஒரு யானை படம் போட்ட ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று வாங்கிட்டு வர்றாங்க. அவ்வளோதான், நாங்கள் பழனியில் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். பழனியில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் கூட இருக்காது கணக்கன்பட்டி. கணக்கன்பட்டியில் நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். சத்குரு பழனிசாமி சுவாமிகள் அவர்களோட நம்ம ஜீவ சமாதியை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அங்கே தான் நம்ம சாமி கும்பிட்டு போயிட்டுருக்கோம். ஜீவ சமாதின்னு சொல்ல முடியாது. அவர் வந்து இறந்து 10 வருடங்களுக்கு மேல் ஆகுது. அவர் இறந்ததை வந்து சமாதியாக வச்சுருக்காங்க. அப்புறம் அதை வந்து ரொம்ப இப்போ ஃபேமஸ் ஆயிடுச்சு. 10 வருஷமாகவே ஃபேமஸ் தான், ஆனால் இப்போ வந்து ரொம்பவுமே ஃபேமஸ்ஸு. நம்ம அங்கே போய் வேண்டிட்டு வரதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே நாங்கள் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு விளாக் போட்டிருப்பேன். அதில் வந்து நாங்கள் வேண்டி கட்டிட்டு வந்திருந்தோம், சீட்டு மாதிரி கட்டிட்டு வந்திருந்தோம். அது வந்து ஒரு வேண்டுதல் மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்குது, மீதி எல்லாமே எங்களுக்கு நிறைவேறிடுச்சு. அது நிறைவேறினா நாங்கள் வந்து அரிசி வந்து நாங்கள் தானமாக கொடுக்குறதா வேண்டியிருந்தோம். 25 கிலோ, அந்த 25 கிலோ அரிசி வாங்கிட்டு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னா, நீங்கள் எப்போ எந்த டைம் போனாலும் உங்களுக்கு அன்னதானம் கிடைச்சிட்டே இருக்கும். அதுவும் சூடாக கொடுப்பாங்க. நம்ம எந்த டைம் போனாலும் நம்ம சாப்பிட்லாம். ஃபஸ்ட் எடுத்தே நம்ம சாப்பிட்டுக்கு அப்புறமாவே நம்ம போய் சுவாமிகளை தரிசனம் பண்ணிக்கலாம். இங்கே எப்பவுமே சாமி கும்பருக்கு முன்னாடி சாப்பிட்டு தான் வர சொல்லுவாங்க. நாங்கள் 25 கிலோ வந்து ஒரே பையன் வாங்கினோம்னா நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகிறக்கு வந்து வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால 10 கிலோ 10 கிலோவாக ரெண்டு பையமும், 5 கிலோவில் ஒரு பை, மொத்தமாக 25 கிலோ, 3 பையை நாங்கள் பிரித்து வாங்கிட்டு வந்தோம். இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம் பாருங்கள். இங்கே இந்த ரைட் சைடில் போனால் தான் சத்குரு ஐயாவளோட அந்த சமாதி இருக்குது. நம்ம இந்த சமாதியை இப்போ தாண்டி இப்போ நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் இப்போ நம்ம சாமி கும்பிட வரப்போகிறோம்.
இங்க வந்து இப்ப கூட்டம் இல்ல, ஆனா டெய்லி கூட்டம் அதிகமா இருக்கும். அதுலயுமே நாங்க போனது வந்து பௌர்ணமி நாளுக்கு முன்னத்து நாள் போனோம். இதுவே அடுத்த நாள் நாங்க பௌர்ணமி நாள் அன்னைக்கு போயிருந்தோம்னா இங்க எல்லாம் நம்ம போறக்கு இடமே இருக்காது, அந்த அளவுக்கு ரொம்ப கூட்டமா இருக்கும். பௌர்ணமி நாள் தான் இங்க ரொம்பவுமே ஸ்பெஷலு. இப்ப நாங்க அன்னதான மண்டபத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அன்னதான மண்டபமே பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும். இப்ப அரிசி பை எடுத்துட்டு நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம். அந்த தானமா கொடுத்துருப்பாங்கள அன்னதானத்துக்கு, காய்கறிக பழங்க, அந்த என்ன வெங்காயம், அந்த மாதிரி நம்ம எது வேணாலும் கொடுக்கலாம். நம்ம சாப்பிட்ற ஐட்டத்துல நம்ம தானமா எது வேணாலும் இங்க கொண்டு போகலாம். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது கருவேப்பிலும் அரசாணிக்காயும் வாங்கிட்டு போயிருந்தோம். இந்த டைம் வந்து அரிசி கொண்டு வந்திருக்கோம். டேபிளும் போட்டிருப்பாங்க, நம்ம டேபிளில் வேணாலும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப கூட்டமாக இருக்கும் பொழுதெல்லாம் டேபிளில் இடம் கிடைக்காதவங்க கீழேயும் உட்காந்து சாப்பிட்டுக்குவாங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா சத்குரு ஐயா. இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஜீவசமாதியை பார்க்கறக்காக உள்ளே போகிறக்காக நாங்கள் வெளியில் வெயிட் பண்ணுறோம். ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பகல் மட்டும் இல்லைங்க, நைட்லேயுமே உங்களுக்கு பூஜை நடந்துகிட்டே இருக்கும். நைட் நேரமும் வந்து சாமி கும்பிட்டே இருப்பாங்க லைனில் நின்று, நைட்லேயும் சாப்பாடு போட்டிருப்பாங்க அன்னதானம், அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. ஆனால் ரொம்ப கூட்டமான டைமில் ஏதோ ஒரு லேடி வந்து இந்த லைனில் நிற்கும்போது இறந்துட்டாங்க, கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்கங்கிற ஒரு நியூஸ் வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் அது உண்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் நைட்டு சாமி கும்பிட்றதை வந்து கட் பண்ணிட்டு இப்போ பகலில் மட்டும் கும்பிட்டுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அவரோட ஜீவசமாதியில் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு வெளியில் வந்து மறுபடியும் நம்ம வந்த தரத்துலேயே வந்தோம்னா, இவர் வந்து குடியிருந்த ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு முன்னாடி தான் இந்த கிணறு இருக்குது. இந்த கிணறு நல்லா சேஃப்டியாக பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் அவர் குடியிருந்த வீடு, இந்த வீட்டில் தான் அவர் குடியிருந்தாராமா. அப்புறம் முன்னாடி எடுத்ததே ஒரு கயிறு கட்டல் இருக்கு பாருங்க, அதுக்கு மேலே அவர் யூஸ் பண்ண கயிறு கட்டல் இதுதான். அதுக்கு மேலே அவர் யூஸ் பண்ண போர்வை எல்லாம் போட்டு தலகாணி எல்லாமே அதுலேயே வச்சுருக்காங்க. அது மேலே அவரோட படத்தையும் வச்சுருக்காங்க. அந்த ரூம்குள்ளே சுற்றிலையுமே அவரோட ஃபோட்டோ வந்து பெருசு பெருசாக வச்சுருக்காங்க. அவர் சொன்ன வாசகங்கள் எல்லாம் வெளியில் ஃபுல்லாக பெரிய பெரிய போர்டாக வச்சுருப்பாங்க. இப்போ சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததையும் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம அந்த மரம் ஒன்று இருக்கும் பாருங்கள், அதில் வேப்ப மரமும் இன்னொரு மரத்தோட பேர் என்ன சொன்னாங்க. அது வந்து போன டைம் வரும்போது அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், மரம் ஃபுல்லாக அப்படியே பேப்பராக எழுதி 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 ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய வேண்டுதல்களை எழுதி சுருட்டி கயிறு போட்டு கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு கந்தசாமி படத்தில் வந்து வரும் இல்லைங்களா, மரத்தில் கட்டி தொங்கிடுவாங்களா, அது மாதிரியே இருக்கும்னு கூட நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த டைம் போகும்பொழுது ஆச்சரியமா இருந்தது, அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஏன்னா அதை வந்து எடுத்துட்டாங்க, நிறைய குப்பை சேருது அப்படிங்கறக்காக எடுத்துட்டாங்க. அவ்வளோதான், நாங்கள் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். வர வரையில் ட்ரெயின் வந்து வந்துட்டு இருந்தது, அதுக்காக ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ட்ரெயினையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. இனி நாங்கள் வீடு வந்து சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நான் கொண்டு போன பிரசாதமெல்லாம் எடுத்து அந்த தட்டில் வச்சுட்ருக்கேன். இதை வந்து பூஜை செல்ஃபுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்ருக்கேன். இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற வேணாங்கோயிலில் போய் தீபம் போட்டு வரணும். தீபம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்புறம் பூஜை ரூமில் ஃபஸ்ட்டு தீபம் போடணும். அதுக்கப்புறமா வீட்டில் ஃபுல்லாக தீபம் போட்டுக்கலாம் அப்படின்னு நிறைய எடுத்து வச்சுட்ருக்கேன். இப்போ வந்து தீபம் போடுறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு உண்டான ஆயில் திரி எல்லாமே எடுத்துகிட்ருக்கேன். நாங்கள் கணக்கம்பட்டியிலேருந்து வரும் பொழுது இது சப்போட்டா பழம், அதே மாதிரி சீத்தாப்பழம், அப்புறம் கொய்யாக்காய் மூணுமே நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அங்கே வந்து முன்னாடி விற்பாங்க. அப்புறம் வந்து இதுதான் வந்து நாங்கள் பழனியில் வாங்கின யானை ஃபோட்டோ. மச்சானுக்கு யானைனா ரொம்ப பிடிக்கும். அவர் மேசம் ராசிங்கிறனால யானை வந்து அவருக்கு அவருடைய இது அதனால ரொம்ப பிடிக்கும். அப்படியே கணக்கம்பட்டி சித்தரோட ஃபோட்டோ போட்ட காலண்டரும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இனி தீபம் வந்து எல்லாம் கழுவி எடுத்து வச்சிருக்கு. இது வந்து நாங்கள் குப்பை ஒழிக்கிறக்கெல்லாம் இந்த மரம் யூஸ் பண்ண மாட்டோம், வீட்டோட யூஸுக்கு யூஸ் பண்ணுற முறம் தான். அதனால அதில் நான் வச்சுருக்கேன் தீபத்தை. எப்பவுமே நம்ம விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா தான் திரி போடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து நிறைய தீபம் நம்ம வைக்க போடுறதுனால நான் ஃபர்ஸ்ட் எடுத்து திரியை வச்சுட்டு அப்புறமா எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். அப்புறம் நம்ம சாமிக்கு போடுற தீபம் வந்து நம்ம ஒரு ஒத்த திரி போடக்கூடாது, ரெண்டு திரி தான் போடணும் அப்படிம்பாங்க. நான் வினாங்கோயிலில் போய் போடுறதுக்காக ரெண்டு தீபம் வந்து முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நான் திரியை ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இது வந்து தேங்காய் வளக்கூடையாக தான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கோயிலுக்கு கொண்டு போகும்பொழுது இதை நான் எடுத்துக்குவேன். இதில் வந்து நான் கோயிலுக்கு கொண்டு போகிறக்காக ஆயில், அதே மாதிரி தீபம், திரி எல்லாமே சூடோ பக்தியெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன்.
இது வந்து நாங்க பழனியிலிருந்து வாங்கிட்டு வந்த பஞ்சாமிர்தம். ஒரு பஞ்சாமிர்த டப்பாவோட விலை வந்து 40 ரூபா. நாங்க ரெண்டு இது வாங்கியிருந்தோம். ஆனா இது வந்து டேஸ்ட் ஒரு அளவுக்கு தான் இருந்ததுங்க. சர்க்கரை கரும்பு சர்க்கரையே அப்படியே கலக்கி சாப்பிட்ட மாதிரி டேஸ்ட் தான் இருந்தது. பஞ்சாமிர்தத்தோட அந்த பழத்தோட டேஸ்டே வரல. பக்கத்துல கோவில்ல நாங்க தீபம் போட்டு வந்தாச்சு. நானும் அத்தையும் போய் போட்டு வந்தோம். மச்சான் வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க எங்களை டிராப் பண்ணிட்டு. வேணாங்கோயில சாமி முடிச்சுட்டு முடிச்சுட்டு வந்துட்டு இப்ப வீட்டுல போட்டுட்டு இருக்கோம். வீட்டுல வந்து சாமி ரூம்ல போட்டுட்டு இருக்கோம். சாமி ரூம்ல போட்டு சாமி விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுல வைக்க போறோம். அத்தையும் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வெளியில வந்து ஃபுல்லா சுத்திலையும் வீட்டை சுத்திலையும் தீபம் போடலான்னு வெளியில வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஐமுக விளக்கு வந்து ரெண்டெண்ணெய் இருக்கு, மண் விளக்கு. இது வந்து வாசல்ல முன்னாடி ரெண்டெண்ணெய் வச்சிடலாம், ரொம்ப அழகா இருக்கும் அது வைக்கும் பொழுது. அது வச்சு முடிச்சுட்டு இப்ப ஒரு தீபமா இருக்கிற விளக்கெல்லாம் ரெடி பண்ணி நான் மதில் சுவரு அப்புறம் வீட்டோட மேல எல்லா பக்கமும் நான் வச்சிருக்கேன். ஸ்டெப்பு எல்லா பக்கமும் வச்சாச்சு. இப்ப வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஃபினிஷிங்ல இப்படிதான் இருக்கு வீடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு நாள் ரொம்பவுமே சூப்பரா போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இது வரைக்கும் பிரியா சரவணா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வைக்கிற பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷன் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேன் அப்பெல்லாம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் உங்களுக்கு தந்த நிறைய குறைகளை கமெண்ட்ல தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களையும் தோழி பிரியா சரவணகுமார். நன்றி, வணக்கம்.